சிஷி மாரு தொலைஞ்சு போயிட்டான். டிங் டிங். முதல்ல அப்பாக்கு தேவையானது வாங்கலாம், அப்புறமா அம்மாக்கு தேவையானது வாங்கிடலாம், அப்புறம் காய்கறியும் வாங்கிட்டோம் சரியா? அப்புறம் எனக்கு எனக்கு சாப்பிட வாங்கி தரேன் சொன்னி, அதை மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன். அட ஒரு மால்டீஸ் டாகி, அதுக்கு 6 வயசு ஆகுது. அது டாகி காணுமா? ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க, அது என்னோட டாகி தான், பேரு ரிலிச்சான். கொஞ்ச நாளா அத காணோம். நான் அதை செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க கண்டுபிடிச்சா எனக்கு கொடுங்க, நான் என்ன வேணாலும் தரேன். அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்டியா? ஆமா ஆமா, அந்த டாகியை கண்டுபிடிச்சா நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். இதோ இந்த வாசனை இங்க இருந்து தான் வருதா? எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு தேவையானது கட்டிட்டேன். சிசிமாரு யாரோ கடத்திட்டாங்களா? அவங்க எதுக்காக அவனை கூட்டிட்டு போகணும்? தெருவில் இருக்கிற டாகி நினைச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அம்மாமா சிஷிமாரு காலர் போடுறது இல்ல, அதனால கூட்டிட்டு போயிருப்பாங்க. கெனிச்சி அந்த ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் நம்ம சிஷிமாரவை கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு வா, சீக்கிரம் போ. சரி நானும் உங்க கூட வரேன் கெனிச்சி. நானும் உங்க கூட வரேன். இன்னைக்கு நாங்க எந்த டாக்கியையும் பிடிக்கலப்பா. கொஞ்சம் நல்லா பாருங்க சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார், சிஷிமாரவை நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. இல்ல தம்பி, இன்னைக்கு யாரும் எந்த டாக்கியையும் பிடிக்கல. டிங் டிங். சிஷிமாரு எங்க போய் இருக்கான்னு தெரியல. உனக்கு இப்ப ரொம்ப பசிக்கும், பசியில துடிச்சிட்டு இருப்பாள். இப்பொழுது சமீப காலமாக வீடுகளில் வளர்க்கப்படும் டாகிகள் காணப்படுகின்றன. அதை பற்றி ஒரு அறிவிப்பு. இந்த டாகிகள் பொமரேன், புல்டாக் மற்றும் அல்சேஷன் வகை நாய்களை சேர்ந்தவைகளாக இருக்கின்றன. இந்த திருட்டை கண்டுபிடிக்க போலீஸ் படை விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை ஏதோ தனியார் குரூப் செய்திருப்பதாக போலீஸ் சந்தேகப்படுகிறார்கள். நம்ம சிஷிமாருவை அவங்க தான் கடத்திருப்பாங்கன்னு தோணுது. அவங்க எதுக்கு சிஷிமாருவை கடத்த போறாங்க? அவனை பார்க்க விலை உயர்ந்த டாகி மாதிரி இருக்கான், ஆனா உண்மை இல்லையே. நம்ம சிஷிமார் மாதிரி இன்னொரு டாகி இருக்க முடியாது, அதனால நம்ம சிஷிமாருவ கிரேட் தான். நம்ம சிஷிமாருவ கடத்தினதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க பண்ண பெரிய தப்பு. சிஷிமாரு ஒரு நிஞ்சா டாகிங்கறத மறந்துடாத, அவன் கண்டிப்பா திரும்பி வந்துடுவான். அப்ப அவன் வர வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டியா? அப்படின்னு நான் சொல்லலையே, எனக்கு பசிக்கு, தினம் கொஞ்சம் சாப்பாடுமா? அம்மா, ஆமா நான் எங்க இருக்கேன்? ஓ, நீ ஒரு ட்ரக்ல இருக்கா? நம்ம எல்லாரையும் கடத்தி கூடுருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கப்பா. அவங்களும் டாகிஸா? சீக்கிரத்திலேயே அவங்க நம்மளை இங்க இருந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு நிமிஷம், நீ வந்து அந்த போஸ்டர்ல ஒட்டின டாகி நீ தானே? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்லா தெரியும், அந்த பிங்க் கலர் ரிப்பன் இதுக்கு முன்னாடி நான் பாத்துருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன், உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? தேவையில்லாம கொலைக்காரீங்க. இந்த குண்டு டாக்கிய யாரு பிடிச்சதே? நாம வந்து விலை உயர்ந்த டாக்கிய மட்டும் தான் பிடிக்கணும். சரி, அதான் பிடிச்சிட்டோம்ல, இவனையும் சேர்த்து வித்தரலாம், ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைச்சா போதும். என்ன தைரியம் உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கிண்டல் பண்ணிட்டு போவாங்க? ஓகே ஓகே, இப்ப நான் நின்ற டெக்னிக்கை பயன்படுத்தி காப்பாத்துறேன் பாருங்க, எப்படி காப்பாத்துறேன். இப்போ இந்த டயர் மூலமா நான் தப்பிக்க போறேன். நானும் வாங்க இருக்கேன், என்கிட்ட கேட்டா. டிங் டிங், சிஷிமாரு வந்துகிட்டே இருக்கான் அந்த பக்கம். சிஷிமாரு, அவங்க நிறைய டாகிஸ் கடத்தி வச்சிருக்காங்க, எங்கயோ கொண்டு போய் விற்க போறாங்களா? அப்படியா? சிஷிமாரு அந்த இடம் எங்க இருக்குன்னு காட்டுறியா? வாங்க சீக்கிரமா, நாமளும் அவங்க பின்னாடியே போலாம். டிங் 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 டிங். எல்லாரும் சீக்கிரம் வெளியில வாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா, இங்க இருந்து சீக்கிரமா எப்படியாவது கிளம்பணும். ஆமா ஆமா, போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, பிரச்சனை தான், வா கிளம்பலாம். என்ன ரொம்ப பயமா இருக்கா?
வாழ்க்கையில இத மறக்கவே மறக்காதீங்க. இந்த பசங்களா சேர்ந்து நம்மளே ஏமாத்திட்டாங்க. ரொம்ப ஈஸியா நம்மள புடிச்சிட்டாங்கல்ல. இனி ஜெயிலுக்கு தான். எப்படியோ திருடங்களை எல்லாம் புடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சிசிமாருன்னு தான் போட்டிருக்கு. பரதாலியே சிசிமாரோட போட்டோவே போட்டிருக்காங்க. சிசிமாரு எங்க இருக்கா? சிசிமாரு எங்க போயிருப்பா? எங்கயாவது ஓரமா உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பா. சிசிமாரு ஏன் இப்படி பயமுறுத்துற? அக்கா இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்க. இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது போல இருக்க. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இதெல்லாம் அப்படியே ஸ்டாக் வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லா சாப்பிடு. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் எப்பவாவது ஒரு தடவை தான் நடக்கும்.